Students, next second sum 3.3 exercise la second sum. Find the LCM of the each pair of the following polynomials. இந்த ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டின் எழுதாமல் கிவன் அப்படின்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது இங்கே கொஸ்டின் எழுதாமல் நான் கிவன்னு போட்டு எடுத்துட்டேன், கொஸ்டின் எழுதிக்காமல், சரியா? அவங்க வந்து இந்த பாலினாமியல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 12, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6. இது ரெண்டோடைய எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் உடைய ஜிசிடி வந்து ஏ மைனஸ் 2. இப்போ இதில் எல்சிஎம் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நீ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணணும், 4 வரணும், ஃபேக்டர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணினா 12 வரணும், அந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணினா நமக்கு மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணினா 4 வரணும். அப்போ இங்கே போட்டுப்பார். இப்போ என்னது, இங்கே வந்து மைனஸ் 12, இங்கே வந்து 4. அப்போ என்னாகும், மைனஸ் 6 × 2, மைனஸ் 6 × 2 மைனஸ் 12 வந்துடும். மைனஸ் 6 + 2 வந்து மைனஸ் 6 + 2 போட்டோம்னா 4 வந்துடும், சரியா? ப்ளஸ் 4 வரணும். இப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 2, அப்போ 6 − 2 வந்து 4 வந்துடும், சரியா? அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை பார்த்துட்டு இந்த கோஃபிஷியன்ட் இங்கே இல்லைன்னா, ஸ்கொயர் டேர்முக்கு கோஃபிஷியன்ட் இல்லைன்னா அப்படியே இந்த டேர்மை வந்து ஏ கூட போட்டுடலாம். ஏ ப்ளஸ் 6 ஏ மைனஸ் 2 போடலாம். இன்கேஸ் இந்த கோஃபிஷியன்ட் ஸ்கொயர் டேர்முக்கு கோஃபிஷியன்ட் இருந்தால் தான் இதை வந்து நம்ம இங்கே மல்டிப்பிள் பண்ணி டிவைட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இங்கே டிவைட் பண்ணணும். இது வந்து ஈஸி. இப்போ இது போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6 இருக்குது. அதாவது இந்த 6 ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 5 கிடைக்கணும். அப்போ இங்கே நீ தனியாக போட்டுப்பார். இங்கே வந்து ப்ளஸ் 6 வரணும், இங்கே வந்து மைனஸ் 5 வரணும். அப்போ மைனஸ் 3 × −2, அப்போ மைனஸ் 3 × −2 வந்து ப்ளஸ் 6 வந்துடும், மைனஸ் 3 − 2 வந்து மைனஸ் 5 வந்துடும். அப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம ஏ மைனஸ் 3 ஏ மைனஸ் 2 இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஜி ஆஃப் எக்ஸை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன அதாவது ஜிசிடி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ எல்சிஎம் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு சல்யூஷன் வந்து நமக்கு தெரியும். என்னது, எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ஜிசிடி. இதை வந்து நமக்கு தெரியும். ஜிசிடி எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அதுலேருந்து நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஜிசிடியை வந்து இங்கே நம்ம டிவைட் பண்ணிடணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறத எடுத்து போட்டுக்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன போட்டிருக்கு, ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு ஏ மைனஸ் 2 டிவைடட் பை இது இன்ட்டு போடணும். அடுத்து வந்து ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 இப்போ டிவைடட் பை ஜிசிடி வந்து ஏ மைனஸ் 2. அப்போ நமக்கு என்ன ஆயிரும், இந்த ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும், மிச்சம் இருக்கிறது தான் எல்சிஎம். அப்போ தேர் ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் 6 இருக்குது, இதில் வந்து ஏ மைனஸ் 3 ஏ மைனஸ் 2 இருக்குது, ஏ மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 2 அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இது கொடுத்துருக்க ரெண்டு பாலினாமியல்ஸில் அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். புரிஞ்சிச்சா? அடுத்த சம் வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 27a³ எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் இந்த டேர்ம் இந்த பாலினாமியல் மட்டும் கொடுத்துருக்காங்க, நான் அதை வந்து நேம் கொடுத்து எழுதியிருக்கேன், எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதில் என்ன காமனாக இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இருக்கா? அப்போ இந்த எக்ஸை வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ வெளியில் எடுத்துட்டேன்னா இங்கே மிச்சம் என்ன இருக்கும், எக்ஸு க்யூப் இருக்கும். அதாவது எக்ஸுக்கு பவர் 4 ஒரு எக்ஸ் வெளியில் வந்துடுச்சு, மிச்சம் 3 இருக்குது, மைனஸ் 27a³ இந்த எக்ஸு வந்து வெளில எடுத்துட்டோம். புரிஞ்சிச்சாப்ப? இப்போ அடுத்து நான் இதை என்ன பண்ணுறேன், எக்ஸு இது வந்து எக்ஸு க்யூபு, இதை 27 வந்து 3³ போட்டுக்கலாம். அப்போ இது மொத்தத்துக்கு இதை என்ன பண்ணலாம், 3a³ அப்படின்னு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், ஏ க்யூப்
minus b cube is equal to என்னது a minus b into a square plus ab plus b square இது வந்து formula அல்லவே முன்னாடி சொல்லியிருக்கோம் அப்ப அதை இங்க நம்ம வந்து போட போறோம் அப்ப x a வந்து இங்க என்ன இருக்கு into x minus 3a அடுத்து a square அப்ப x square plus 3ax ab plus b square வந்து 3a the whole square முடிஞ்சாச்சு இங்க g of x வந்து x minus 3a the whole square தான் இருக்கு புரியுதா அப்ப நமக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதுல gcd என்ன கொடுத்திருக்கு அப்படினா gcd is equal to x minus 3a இது அவங்க கொடுத்திருக்காங்க gcd கொடுத்திருக்காங்க g of x கொடுத்திருக்காங்க எல்லாம் முடிஞ்சா இப்போ இத ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம lcm வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப lcm is equal to என்ன ஃபார்முலா நம்ம f of x into g of x divided by gcd இதான் நமக்கு ஃபார்முலா இப்போ நம்ம f of x வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் x into x minus 3a into x square plus 3ax plus 3 square வந்து 9 a square இது வந்து f of x அடுத்து g of x என்ன கொடுத்திருக்கு x minus 3a the whole square கொடுத்திருக்கு divided by இங்க என்ன கொடுத்திருக்கு gcd வந்து x minus 3a x minus 3a அப்ப இந்த x minus 3a இந்த x minus 3a அடிச்சிட்டோம் அப்படினா மிச்சம் இருக்குது தான் lcm அப்ப x இருக்கு அடுத்து x minus 3a the whole square இருக்கு அடுத்து இந்த டம் இருக்கு x square plus 3ax plus 9a square இதான் வந்து lcm therefore lcm is equal to புரிஞ்சுச்சா lcm வந்து கண்டுபிடிச்சோம் அதாவது lcm is equal to என்னது f of x into g of x divided by gcd அத வந்து நம்ம இப்ப போடுறோம் அடுத்த சம் வந்து third sum என்ன சொல்லிருக்கு find the gcd of each pair of the following இப்ப நம்ம வந்து முன்னாடி lcm கண்டுபிடிச்சோம் இப்ப வந்து gcd கண்டுபிடிக்க சொல்லிருக்கு அதுல வந்து p of x கொடுத்திருக்கு p of x is equal to x power 4 minus x cube அதாவது 12 into x power 4 minus x cube கொடுத்திருக்கு இத வந்து நான் என்ன பண்றேன் இப்ப 12 into இந்த இங்கே x cube இருக்கா இங்கே x cube இருக்கா இந்த மாதிரி இருக்கதுல மினிமம் பவர் என்னவோ அதை அப்படியே வெளியில எடுத்துறணும் இப்ப இந்த x cube வந்து நான் வெளியில எடுத்துட்டேன் எடுத்துட்டேனா இங்க x power 4 இருக்கா அப்ப cube வெளில வந்துருச்சா மிச்சம் என்ன இருக்கும் ஒரே ஒரு x இருக்கும் அப்ப x இந்த டம் ஃபுல்லாவே வெளில வந்துருச்சு அப்ப இங்க என்னது minus 1 அப்ப p of x வந்து நான் இந்த p of x அவங்க கொடுக்கல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 12 into இந்த பாலினாமியல் மட்டும் கொடுத்திருக்காங்க அதுக்கு நான் நேம் கொடுத்திருக்கேன் p of x னு எனிவே நீ எது வேணாலும் நீ கொடுத்துக்கலாம் f of x கொடுத்துக்கலாம் q of x கொடுத்துக்கலாம் எது வேணாலும் நீ கொடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுத்து எடுத்துட்டேன் அடுத்து வந்து g of x is equal to இங்க என்ன கொடுத்திருக்கு 8 into x power 4 minus 3x cube plus 2x square கொடுத்திருக்கு அப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் இந்த x ஸ்கொயரை வெளில எடுக்கலாம் அப்போ x ஸ்கொயரை வெளில எடுத்துட்டேனா இங்கே என்ன இருக்குது 8 ஆல்ரெடி இங்கே இருக்குது 8 இருக்குது 8 x ஸ்கொயர் வெளில எடுத்துட்டேன் அப்போ இந்த x பவர் 4ல 2 வெளியில் வந்துருச்சு அப்போ என்ன இருக்குது x ஸ்கொயர் உள்ளே இருக்குது மைனஸ் இங்கே வந்து x க்யூப் இருக்கா அப்போ ஸ்கொயர் வெளில வந்துருச்சா அப்போ மிச்சம் என்ன இருக்கும் ஒரே ஒரு x இருக்கும் அப்போ 3x ப்ளஸ் இந்த 2 இந்த x ஸ்கொயர் வெளியில் வந்துருச்சு அப்போ மொத்தம் 2 மட்டும் இருக்குது அப்ப இதை நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்ப நம்ம 8 x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டேனா இப்போ இந்த இதை வந்து நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் தட் இஸ் ஈக்குவல் டு 8 எக்ஸ் ஸ்கொயர் இந்த 2-ஐ வந்து இதோடைய ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணினா மைனஸ் 3 வரணும் அப்போ இங்கே போட்டுப்பார் இங்கே 2 இங்கே மைனஸ் 3 அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 போட்டால் ப்ளஸ் 2 கிடச்சிரும் மைனஸ் 2 மைனஸ் 1 போட்டால் மைனஸ் 3 கிடச்சிரும் அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 1 புரிஞ்சா இதை வந்து இப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன் அடுத்து வந்து எல்சிஎம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நான் பி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துட்ருக்கேன் அப்போ பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எல்சிஎம் இதான் வந்து நமக்கு ஃபார்முலா இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணாங்க என்ன இருக்குது 12 எக்ஸ் க்யூபு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது அடுத்து இன்ட்டு போட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 8 எக்ஸ் ஸ்கொயர்
அடுத்து x minus 2 அடுத்து x minus 1 இருக்கு இப்ப divided by LCM என்ன இருக்கு 24 x cube x minus 1 x minus 2 இருக்கு சரியா அப்ப இந்த x cube அடிச்சிடு இந்த 12 அடிச்சிட்டு இங்கே 2 ஆகற திருப்பி இந்த 12 அடிச்சிட்டு இந்த 2 அடிச்சிட்டு இங்கே 4 ஆகற அப்ப மிச்சம் என்ன இருக்கு இந்த x minus 1 x minus 1 x minus 2 x minus 2 எல்லாமே அடிபட்டுருச்சு மிச்சம் என்ன இருக்கு gcd is equal to 4 x square இருக்கா அப்ப 4 x square இந்த என்ன இருக்கு x minus 1 இதான் வந்து gcd புரிஞ்சுச்சா அப்ப கொடுத்திருக்க பாலினோமியல்ஸ் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் அடுத்து gcd is equal to p of x into g of x by lcm போட்டாச்சு அடுத்து சம் வந்து இதுல வந்து p of x கொடுத்திருக்கு p of x வந்து என்ன கொடுத்திருக்கு x cube plus y cube னு கொடுத்திருக்கு இப்ப எனக்கு lcm ல வந்து x cube plus y cube இருக்கு அதனால நாம இத ஒண்ணும் பண்ண வேண்டாம் அத அப்படியே வெச்சுக்கறோம் x cube plus y cube இத எதுமே பண்ணல அப்படியே வச்சிட்டிருக்கேன் அடுத்து வந்து g of x வந்து என்ன கொடுத்திருக்கு x power 4 plus a, x square y square plus y power 4 இத இந்த மாதிரி நீ பாத்தீனா இத நீ ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா x square plus xy plus y square into x square minus xy plus y square இது வந்து ஃபார்முலா மாதிரி இத வந்து நீ ஞாபகம் வச்சிட்டீனா இந்த டம் வரும் இது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணீனா இந்த டம் உனக்கு கிடைக்கும் நீ போட்டு பாத்தீனா தெரியும் இத வந்து இப்படி வச்சுக்கோயே x x x square plus y square இருக்குலையா இத வந்து சேம் வச்சுக்கோ x square plus y square plus xy அடுத்து x square plus y square minus xy இப்போ இது வந்து a வச்சுக்கோ இது வந்து b னு வச்சுக்கோ அப்ப a square minus b square அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா a minus b into a plus b is equal to a square minus b square வரும் அதில் போட்டிங்கன்னா இந்த டேர்ம் உனக்கு கரெக்டாக கிடச்சிடும் இப்போ இதுக்கு வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x square plus xy plus y square x square minus xy plus y square இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ gcd is equal to gcd is equal to நமக்கு என்ன தெரியும் p of x into g of x divided by LCM இதான் வந்து நமக்கு ஜிசிடிக்கு ஃபார்முலா இப்போ பி ஆஃப் எக்ஸ் அதை அப்படியே வச்சுருக்கோம் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூப் அப்படியே வச்சுருக்கோம் அடுத்து இந்த ஜி ஆஃப் எக்ஸை என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கு இந்த எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் அடிபட்டு போச்சா இந்த டேர்ம் அடிபட்டுருச்சா மிச்சம் இது மட்டும் இருக்கு அப்போ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ நான் இது வந்து இது ஆன்சர் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லி காமிக்கிறேன் இது வந்து இது சம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து என்னது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு என்னவா போட்டிருக்கேன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு போட சொன்னேன் எப்படின்னு மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாரு இது வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இது இது வந்து ஒரு டேர்மாகவும் இதை ஒரு டேர்மாகவும் எடுத்துக்க அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் புரியுதா அப்போ இது வந்து எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியில் இருக்குது அப்போ இதை என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் போடணும் ஏ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மைனஸ் பி வந்து எக்ஸ் ஒய் இதுக்கு ஒரு ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் இதுக்கு ஸ்கொயர் பண்ணதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் அப்போ 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ஒய் பவர் 4 ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்போ இதை அடித்தா என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இது ரெண்டில் என்ன ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடச்சிடும் இது கிடச்சிருச்சு அப்போ நமக்கு இதைத்தான் நான் இங்கே வந்து இப்படி பிரித்து போட்டிருக்கேன் எக்ஸு
x power 4 plus x square y square plus y power 4 வந்து x square plus xy plus y square into x square minus xy plus y square என்ன போட்டிருக்கேன். அதை இங்கே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணியாச்சுப்பா, GCD is equal to P of x into G of x by LCM போட்டோம். போடும்போது எல்லாமே அடிபட்டு போச்சு. மிச்சம் இருக்குது என்ன இருக்கு, x square minus xy plus y square இருக்கு, அவ்வளோதான். அப்போ GCD is equal to கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு சம் இருக்கு, அது வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். எல்லாரும் இதை 1 or 2 times பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்தாலும் இதை சைட் பை சைடாக இதை போட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும், இது வந்து மிச்சம் இருக்க டயத்தில் இதை பார்த்துட்டு உடனே போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் போட்டோன்னா இது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.